வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை கடகடன் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்க போறாங்க. அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் வந்து செய்ய வைப்பாரு. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 2014 ஜூலை 25ஆம் தேதி 14வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. டெல்லி வந்து புறப்பட்டிருக்காரு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்க போறாரு. டெல்லி விரைந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி, ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை வந்து நம்ம வந்து வச்சு ஆகணும். ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமீப காலமாக 2-3 வருடங்களாக உலக அளவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் வந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். கொரோனா தொற்றுல இருந்து ஆரம்பிச்சு உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல இந்தியா வந்து கஷ்டமான காலத்துல சிறப்பாக வந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய கைடன்ஸ் ரொம்ப காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அவருக்கு வந்து ஒரு இந்திய குடிமகனாக ஒரு மிகப்பெரிய நன்றி. இது முதல் டாபிக். இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூடவே 15வது பிரசிடென்டாக பதவியேற்க தயாராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியால பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து திமுக பாஜக வந்து அதிமுகவுடைய தலைமை யாரு வருவதற்கு விரும்புவாங்க, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. இது வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, பாஜக திமுக அதுல வந்து நுழைவதற்கு விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு விருப்பம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல, அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஓபிஎஸ் அவர்கள் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனார். பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்க, விரைவாக குணமடையணும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய விரைவாக வந்து குணமடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக வருவதற்கு தான் விரும்புவாரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவர் வந்து ஸ்மார்ட்டா வந்து அவருடைய காய்களை வந்து நகர்த்துறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த சச்சரவுக்குள்ளே வர வந்து விரும்பல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பிஜேபியை தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு முயற்சிகளை வந்து எடுத்துக்கிருக்காரு. அவர் எப்படி வாழ்த்து தெரிவிச்சாரு அப்படின்னா, அதிமுக குறித்து அதிமுக பற்றி அவர் சொல்லவே கிடையாது. தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் விரைவாக வந்து குணமடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அவருடைய பார்வை அப்படிதான் இருக்கு. ஓகே, இது வந்து ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாணவி ஸ்ரீமதி அவர்களுடைய அந்த பாடி இருக்கு பாத்தீங்களா, அதை பெற்றோர்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. நாளைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த மாணவியுடைய உடலை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்களா. பெற்றோர்களும் நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து போனாங்க. இந்த பிரேத பரிசோதனை வந்து செய்யும் போது அந்த மருத்துவர்கள் குழுவோட எங்கள் தரப்பு மருத்துவரும் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைச்சாங்க. பெற்றோர்கள் வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நினைவிடத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 42 மீட்டர் உயரத்துல பேனா வடிவ நினைவு சின்னம் அமைப்பதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் முடிவு எடுத்திருந்தாரு. சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாரு. இந்த சூழல்ல தமிழக கடலோர மண்டல ஆணையம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதற்கு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. கடல்ல 42 மீட்டர் உயரத்துல பேனா வடிவ நினைவு சின்னம் அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்கு. 81 கோடி
ரூபாய் வந்து இந்த பேனா நினைவு சின்னத்துக்கு வந்து செலவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து தமிழக கடலோர மண்டல ஆணையம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்களா, இப்ப மத்திய அரசாங்கத்துடைய அனுமதிக்காக இப்ப வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம், மாதம் மாதம் மின் கணக்கீடு அப்படிங்கறத எப்ப வந்து நிறைவேற்ற போறீங்க, ஏன்னா திமுகவுடைய பிரதானமான தேர்தல் வாக்குறுதி அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கேள்வி வந்து எழுப்பிக்கிருக்காங்க. இந்த சூழல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைத்து வீடுகளையும் எல்லா வீடுகளையும் ஸ்மார்ட் மின் மீட்டர் வந்து பொருத்தப்பட்ட பிறகு மாதம் மாதம் மின் கணக்கீடு செய்வதற்கு அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போறோம், டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயுடைய மதிப்பு வந்து ரொம்ப சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கொந்தளிச்சுக்கு இருக்காங்க. ஆனா நம்ம டீடைலா நம்மளுடைய சேனல்ல வந்து போட்டிருக்கோம், அதனால எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாது. இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்ல போட்ட பங்கு சந்தையில போட்ட அந்த முதலீடுகளை தான் வந்து எடுக்கிறாங்க, எடுத்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பேங்க்ல வந்து சில பேர் டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் வந்து நம்ம இந்திய ரூபாயுடைய மதிப்பு சரியுது, இது பொருளாதாரத்துல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னரும் அதுதான் வந்து சொல்லியிருக்காரு. மற்ற உலக நாடுகளை வந்து கம்பேர் பண்ணும் போது இந்தியாவுடைய அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, டாலருக்கு எதிராக இந்தியாவுடைய வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதையே நம்மளுடைய வீடியோலையும் நம்ம வந்து பேசியிருந்தோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலைமை அப்படிங்கிறது இப்ப வந்து நீடிச்சுக்கிருக்கு, அதுலயும் இந்தியாவுடைய பொருளாதாரம் சூப்பரா சரியான ஒரு டைரக்ஷன்ல போய்க்கிருக்கு அப்படின்னு ஆர்பிஐ உடைய கவர்னர் இன்னைக்கு பேசியிருக்காரு. கடைசி என்ன பார்க்க போறோம், பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, அங்கே அத்தியாவசியமான இன்ஃபிளேஷன் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து உயர்ந்திருக்கு, அத்தியாவசியமான பொருள்களுடைய விலையெல்லாம் ராக்கெட் வேகத்துல வந்து இப்ப வந்து இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மனநல பிரச்சனையை வந்து சரிப்படுத்தக்கூடிய லித்தியம் கார்போனேட் அப்படிங்கிற ஒரு மருந்து, வலிப்பு நோயை குணப்படுத்தக்கூடிய குளோனோசெபம் அப்படிங்கிற மருந்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்து பாகிஸ்தான்ல வந்து நீடிக்குதா, அத்தியாவசியமான மருந்து பொருள்களே கிடைக்காதனால பாகிஸ்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடியில இப்ப வந்து இருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.